தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம். இதில் அடுத்ததாக ஸ்தோத்திரமூர்த்தியை குறிப்பால் உணர்த்துதல் காமமும் அனுக்கிரகம் ஆகுமா என்ற தலைப்பில் உள்ளதை வாசிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில், ஐந்தாவது ஸ்லோகத்தில், முதல் பாதியில் அம்பாளை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு திவ்ய மோகனமான மோகினி ரூபம் பெற்று பரமசிவனின் திருட மனசையும் கலக்கி தன்னிடம் பிரேமை கொள்ளும்படி பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. அமிர்த மதன காலத்தில் பகவான் விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்து அசுரர்களை மயக்கி அவர்களுக்கு அமிர்தம் போடாமலே தன்னுடைய ரூப லாவண்யத்தாலும் பேச்சு சாமர்த்தியத்தாலும் மயங்கியிருக்கும்படி பண்ணி தேவர்களுக்கு மட்டுமே போட்டார் என்ற கதை தெரிந்திருக்கலாம். அப்புறம் மோகினியிடம் பரமேஸ்வரனே மோகித்து கல்யாணம் பண்ணி கொண்டார். அப்போது மோகினிக்கு பிறந்த குழந்தைதான் ஐயப்ப சாஸ்தா என்று ஒரு கதை சொல்வதுண்டு. அம்மா அப்பா பெயரை வைத்து அவரே ஹரிஹர புத்திரன் என்றும் சொல்கிறது. சிவபாதாதி கேசந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பிள்ளையாரோடும் சுப்பிரமணியரோடும் சாஸ்தாவையும் மூன்றாவது சிவகுமாரராக சொல்லி ஸ்தோத்திரித்திருக்கிறார். ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின மலையாள தேசத்தில்தான் ஐயப்ப சாஸ்தாவுக்கு அதிக பிரயாக்தி இருந்து வருகிறது. பிரம்மத்திடம் ஜெகத் வியாபார இச்சை தோன்றியதை சிருங்காரமாக வைத்தே பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் காமேஸ்வர காமேஸ்வரி ஜோடியாக சொல்வது என்றேன் அல்லவா. மகாவிஷ்ணு மோகினியாக பரமேஸ்வரனை சிருங்காரத்தில் ஈடுபடுத்தியது அம்பாள் ஆராதனையின் பலன்தான் என்று இங்கே சொல்வதால் நாம் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரமான மூர்த்தி காமேஸ்வரியாகவே இருக்கலாம் என்ற குழு கிடைக்கிறது. பய ஹஸ்தங்கள் இல்லாத மூர்த்தி என்று மேல் ஸ்லோகத்தில் சொன்னது இதற்கு பக்கபலம் கொடுக்கிறது. ஸ்லோகத்தின் பின்பாதி நம் ஊகம் சரிதான் என்று உறுதிப்படுத்துகிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், மன்மதனும் உன்னை நமஸ்கரித்து உன் அனுக்கிரகத்தை சம்பாதித்துத்தான் ரதியின் கண்கள் நொய்க்கும்படியான, அதாவது அவள் கண்ணுக்கு மாத்திரம் தெரிகிற ரூபத்தை பெற்று ஜிதேந்திரியர்களான முனிவர்கள் உள்பட எல்லார் மனசுக்குள்ளேயும் புகுந்து மோகத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஈஸ்வரன் பத்மம் பண்ணிய மன்மதனை மறுபடி உயிர்ப்பித்து பழையபடி பதவியில் அமர்த்தியது காமேஸ்வரியின் காரியமே ஆகையால் இது நம் ஊகத்தை உறுதிப்படுத்த பெரிய பக்கபலமாகிறது. காமாதி தோஷங்கள் போகத்தான் நாம் பக்தி பண்ண வேண்டும். அப்படி இருக்கும்போது பக்திக்கு லட்சியமான தெய்வமே ஞானமூர்த்தியான ஈஸ்வரன் காமத்தில் விழுவதற்கும் முனிவர்களும் அப்படி மோகிப்பதற்கும் சக்தி கொடுத்ததாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினால் ஆச்சாரியால் பேரில் சொல்கிற உசந்த ஸ்துதியாச்சே அதில் குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று தயக்கமாக இருந்தாலும் அப்படியும் கேள்வி கிளம்பத்தானே செய்கிறது. பிரபஞ்ச தோற்றம் போனால்தான் ஞானம். அங்கே ஆனால் இங்கேயோ பிரபஞ்ச சிருஷ்டி அம்பாளால்தான் என்று ஸ்தோத்திரம். காமம் போனால்தான் ஞானம். இங்கேயோ காமனுக்கே பவர் கொடுத்தவளாக்கும் என்று அம்பாளுக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கலாமா? இப்படித்தான் என்றால் காமமே அனுக்கிரகமா என்று உள்ளே கொஞ்சம் குடையத்தானே செய்கிறது. இப்படி கேட்டால் எதிரெதிர் சக்திகள் இருக்க வேண்டும். முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும். அந்த எதிரியை போராடி ஜெயிக்க வேண்டும். உள்ள சண்டையும் கெட்ட சக்திகளோடு போட்டே அப்புறம் ஜெயக்கொடி நாட்ட வேண்டும். அதுதான் பெருமை. அதில்தான் ரசம். எதிர்ப்பே இல்லை. அது பாட்டுக்கு எல்லாம் சமூகத்தாக போய்கொண்டிருப்பது என்றால் நல்ல ஸ்திதியில் இருக்கிற நல்லதும் கூட தெரியாமல் ஒரே போராகத்தான் ஆகும். நிழலருமை வெயில் இருந்தால்தானே தெரியும் என்கிறோம் அல்லவா. எதிரெதிர் சக்திகளின் பரஸ்பர செண்டுபிடியானது முடிவில் நல்லது ஜெயிப்பதற்கே என்று காட்டத்தான் தன் பாட்டில் இருந்து கொண்டிருந்த பிரம்மத்துக்குள் பிரபஞ்சமும் காமாதிகளும் வந்தது. பிரம்மத்தின் காமத்தினால் பிரபஞ்ச சிருஷ்டி ஏற்பட்டது. அப்புறம் ஜீவ பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே போவதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் காமம்தான் என்று வைத்தது. நல்லது கெட்டது என்று எதிரெதிர் சக்திகள் என்பதில் ஒரு பெரிய விசித்திரம் என்னவென்றால், நல்லதிலேயே கெட்ட அம்சமும் இருக்கும், கெட்டதில் நல்ல அம்சமும் இருக்கும். அதுகளை சூக்ஷ்மமாக புரிந்து கொண்டு போராடுவதில்தான் பிரபஞ்ச நாடக ரசம் பூர்ணமாகிறது. காமம் குரோதம் தப்பு என்பது ஜெனரலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட். உள்ளே புகுந்து பார்த்தால் அவற்றிலேயும் நல்லது உண்டு.
நல்ல விஷயங்களில் காமம் வேண்டும், கெட்ட விஷயங்களிலும் குரோதம் வேண்டும், அப்போது அவை தப்பில்லை, அவசியமானவையே என்றாகிவிடுகிறது. இதே மாதிரி இன்னொரு பக்கம், நல்லதாக தெரிகின்றவற்றுக்குள்ளும் கெட்டது ஒளிந்து கொண்டிருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே இரண்டு உசந்த விஷயங்கள், சுவாமி கருணை பண்ணுவது என்று ஒன்று, ஆசாமி அவரிடம் அப்படியே சரணாகதி பண்ணிவிடுவது என்று ஒன்று. இந்த இரண்டும் சிருஷ்டி இருந்தால்தான், அந்த சிருஷ்டியிலே கெட்டவைகளும் இருந்து அவற்றோடு போராட வேண்டியிருந்தால்தான் சாத்தியம். அவர் சைடில் அவர் பண்ணும் ஹையஸ்ட் கருணைதான், நம் சைடில் நாம் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் சரணாகதி தான். நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கிடப்பதுதான் நாம் பண்ணக்கூடிய சிகரமான காரியம். பண்ணி பார்த்தால் அந்த நிறைவே பதில் சொல்லும். இப்படி இரண்டு சிருஷ்டி இல்லாவிட்டாலோ, சிருஷ்டி இருந்தும் ஜீவர்களை காமாதிகள் பிடுங்கி எடுத்து குஸ்திக்க வரவிட்டாலோ, கருணை காட்ட அம்பாளுக்கு ஏது ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு திண்டாட்டமும் இல்லை என்று அவளுக்கும் திருப்தர்களாக ஸ்வஸ்தமாக இருந்துவிட்டால் கருணையை யார் கேர் பண்ண போகிறார்கள்? எதிர் சக்திகளோடு போராட முடிகிற மட்டும் போராடி அப்புறம் நம் சக்தியால் ஜெயிக்க முடியாது என்று புரிந்து கொண்டு நீதான் என்று கிடக்கும்போதுதான் சரணாகதி என்ற பேரின்பம் கிடைக்கும். அப்போதுதான் அவளும் ரட்சணைக்கு ஓடோடி வருவதில் கருணைக்கு முழு ஸ்கோப்பும் கிடைத்து அவளும் பேரின்பம் கிடைக்கும். அந்த ரட்சணை காரியமாகிற போது அந்த சைடின் கருணையும் இந்த சைடின் சரணாகதியும் சைடெல்லாம் எடுபட்டு போய் ஒரே பேரின்ப பிரவாகமாக சங்கமமாகி நிற்கும். ஜெயக்கொடி பறக்கும். ஜீவன் ஜெயித்தானா, அம்பாள் ஜெயித்து கொடுத்தாளா என்ற ஆராய்ச்சிக்கே இடமில்லாமல் அப்போது இவனே அவளாக இருப்பான். லட்சம் கோடி பேர் கெட்டதிலேயே போய் கெட்டுப்போய் வீணாக போனாலும் பரவாயில்லை, கோடியில் ஒருத்தர் புறப்பட்டு இப்படி ஜெயசாலியாக சிருஷ்டிக்கு அந்த அண்டை போய்விட்டால் அதுவே போதும். ஒரு மரத்தில் உண்டாகிற அத்தனை கொட்டைகளும் மரமாக வேண்டும் என்று உண்டா? ஒரு மனுஷனின் ஜீவபிந்து அத்தனையும் பிரஜைகளாவது உண்டா? அப்படி ஜீவலோகத்தில் கோடியில் ஒருத்தர் பூர்ணத்துவம் பெற்றாலும் போதும்தான். அதிலேயே சிருஷ்டியின் பர்பஸ் பூர்த்தியானதாகத்தான் அம்பாள் நினைக்கிறாள். வீணாய் போனவர்கள் எல்லோரும் கூட நிரந்தரமாக வீணானவர்கள் இல்லை. எட்டர்னல் டாமினேஷன், மீட்சியற்ற நிரந்தர தண்டனை நம்முடைய சாஸ்திரத்தில் இல்லை. மதாச்சாரியார்கள்தான் அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் சொன்னவர். மத்வாச்சாரியர் தான் அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் சொன்னவர். பயமுறுத்தியாவது நல்லதில் திருப்ப வேண்டும் என்று சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம். மகாபாபிக்கும் உயர்வு உண்டு என்பதுதான் பொது கொள்கை. அப்படி யுக யுகாந்திரங்களுக்கு அப்புறமாவது அவள் அத்தனை வீணாக போன குழந்தைகளையும் சரிபண்ணி தன் மடியில் இழுத்து போட்டுக் கொள்ளாமல் விடமாட்டாள். ராஜா யுத்தத்திற்கு போனானாம். ஒரு சாதாரண பிரஜையை ஏதோ முக்கிய காரியமாக அங்கே தன் கேம்பில் வந்து பார்க்க சொன்னானாம். தண்டு இறங்கின இடத்திலே தங்களை பார்க்க யாரையும் விடமாட்டாளே, முத்திரை மோதிர மாதிரி ஏதாவது தரணும் என்று அந்த ஆள் கேட்டானாம். ராஜாவும் கொடுத்தானாம். பார்த்தால் அது சத்ரு ராஜாவின் முத்திரை மோதிரமாக இருந்ததாம். அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியவில்லையாம். ராஜாவே சிரித்துவிட்டு புரிய வைத்தானாம். அந்த காரியம் இந்த காரியம் என்று ஏகப்பட்ட பேர் என் சொந்த முத்திரை வாங்கி கொண்டிருக்கா, அதனாலே அந்த கியூவே பெருசாக போயிடும், அதிலே நின்று என்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவசர காரியம் ஆறியே போய்விடும், அதனால்தான் சத்ருபக்ஷத்து மோதிரம் கொடுத்தேன். இப்படி சிலது அவளோட சாரார்கள் ஒற்றர்கள்கிட்டே இருந்து பறிமுதல் பண்ணி வச்சிருக்கோம், அதிலே ஒன்று கொடுத்தேன். இதை ஒளிச்சு வச்சுண்டு என் பாடிகார்டுகளில் கண்களில் படுற மாதிரி பதுங்கிண்டு வர்றதா பாவனை பண்ணினாலே போறோம். டக்குன பிடிச்சு பரிசோதனை பண்ண சத்ரு மோதிரத்தை பார்த்து எல்லோருக்கும் முன்னாடி உன்னை எனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தி விடுவா என்றானாம். அப்படித்தான் அம்பாள் காமம் குரோதம் முதலான எதிர்பாராத எதிர்த்தரப்பாக தோன்றுகிற முத்திரை மோதிரங்களை கொடுத்தே நம்மை அவளிடம் வரும்படி பண்ணிக் கொள்கிறாள். உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா குந்தியை கேட்டாராம். கஷ்டம்தான் வேண்டும், அதை கொடு, அப்போதுதான் உன்னை நினைப்பேன் என்று அவள் பதில் சொன்னாளாம். கஷ்டம் எப்படி வரும்? காம குரோதிகளால்தான். அவற்றின் பிடுங்கல் இருந்தால்தான் அவனை நினைத்து பிரார்த்திப்போம்.
இப்படி பார்த்து கொண்டு போனால் சிருஷ்டி காமாதிகள் எல்லாமே அனுகிரகம்தான் என்று புரியும். பிற்பாடு ஒரு ஜீவனுக்கு காருண்யத்தை காட்ட ஆப்பர்ச்சுனிட்டியாகவே காமத்தை கொடுப்பது என்பது அந்த ஒரு ஜீவனோடு முடிந்து போகிற விஷயமில்லை. அவனுடைய காமனத்தினால் உண்டாக போகிற ஜீவர்களுக்கும் அவளுடைய காருண்யம் பாயவே இந்த ஏற்பாடு. அவர்களுக்கு இவனால் ஜென்மா ஏற்படுவதே அந்த காருண்யத்தால் தான். இப்படி சொல்லும்போது பொதுவாக நினைப்பதற்கு ஆப்போசிட்டாகவே இதுவரை சொன்ன சில சமாச்சாரங்களோடு இன்னொன்று சேர்கிறது. பிறவி கொண்டேன் என்று பெரியவர்கள் அலறிக்கொண்டு பாடி வைத்திருக்கிற ஒருத்தனின் காமத்தால் பல ஜீவர்கள் பிறப்பதே அவர்களுக்கு அனுகிரகம் என்றால் எப்படி? பிறவி வேண்டேன் சரிதான், ஆனாலும் மூட்டை மூட்டையாய் கர்மா பாக்கி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லிவிட்டால் தப்பித்து கொண்டு விட முடியுமா? பாக்கியை தீர்த்து கொள்வதற்கும் பிறவிகள் எடுத்து நல்லபடி வாழ்ந்து கொண்டு போனால்தானே முடியும். லோகத்தில் காமம் இல்லை என்றால் கர்மா பக்தியோடு செத்துப்போனவர்கள் மறுபடி பிறப்பது எப்படி? வாய்க்கிற பிறவியில் அவர்கள் பழசை பழைய கர்மாவை கழுவிக்கொள்ளாமல் அழுக்கு மேலும் தடிப்பேறிவிட்டால் அது அவர்களுடைய குற்றம்தான். பிறவியை போக்கிக் கொள்ள ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பிறவி என்று புரிந்து கொண்டு அதற்கானதை செய்வதுதான் முறை. ஜீவர்கள் பிறவியிலிருந்து தப்பிப்பதற்கான பிரயாசைகளை செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற கருணையுள்ளத்தால் தான் அம்பாள் லோகத்தில் காமத்தை வைத்து அதற்கு அதிகாரியாக மன்மதனை அப்பாயின் செய்தது. தர்ம அர்த்த காம என்று புருஷார்த்தங்களிலேயே ஒன்றாக அதை வைத்து மத்தியம வயசில் கிரகசாஸ்திரமத்தில் சாஸ்திரோக்தமான வியவஸ்தைகளோடு அதையும் அனுபவிக்கலாம் என்று வைத்திருக்கிறாள். வியவஸ்திகமாக வரையறை ஒழுங்கோடு அப்படி பண்ணிக்கொண்டு போனால் அதுவே அப்புறம் விடுகிற காலத்தில் ஜடாவாக விட்டுப்போய் சுத்தி ஏற்பட்டு சந்நியாசத்திற்கு ஏற்றிவிடும். சிருஷ்டியிலே எதையெடுத்தாலும் விதிவிலக்கு இருப்பதற்கேற்ப பால்யத்திலிருந்து கடைசி வரை சுத்த பிரம்மச்சரியம் சந்நியாசம் என்றிருக்கும்படியாகவும் கொஞ்சம் பேரை ரொம்ப கொஞ்சம் பேரை படித்திருக்கிறாள். இந்த சமாதானங்கள் எல்லாம் சரி, ஆனால் ஞானமூர்த்தியாக இருப்பக்கப்பட்ட ஈஸ்வரனை காமத்தினால் கலக்கி களங்கப்படுத்துவானேன்? ஜிதேந்திரியர்களான முனிவர்களை அப்படி பண்ணுவானேன்? இப்படி பண்ணுவதற்காக அவளை புகழ்வானேன்? அவர்கள் அப்படி ஆனது அதோடு முடிந்து விடவில்லை. அப்புறம் அவர்கள் மறுபடி பரிசுத்த மூர்த்திகளாகவும் ஆகத்தான் ஆனார்கள். ஒரு சமயத்தில் அப்படி அவர்கள் ஆனார்கள் என்றால் அதுவும் பெரிய லோக கல்யாணம் ஏற்படவே தான் நடந்தது. இப்படி ஹரிஹர புத்தனாக ஒருத்தன் பிறந்ததால் தான் தன்னை கொல்ல முடியும் என்று ஒரு அசுரன் வரம் வாங்கிக் கொண்டிருப்பான். விஸ்வாமித்திரர் மேனகையிடம் மோகித்திருக்காவிட்டால் சகுந்தலையும் சாகுந்தலமும் கிடைத்திருக்குமா? வியாசர் கிருதாசியிடம் வசீகரமானதால் தான் பிரம்மச்சரியத்தில் ஒப்பில்லாத சுகாச்சாரியாளின் உத்பவம் ஏற்பட்டது. பராசக்தியின் சகாயம் இல்லாவிட்டால் யாராலும் தடுக்கிவிட வேண்டியதுதான் என்பதையும் இந்த விருத்தாந்தங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி நாமாக சாதித்துவிடலாம் என்று மிதப்பாக நினைக்காமல் அவள் அருள் துணையை எப்போதும் நாடி அடங்கி இருக்கும்படியாகவும் செய்கின்றன. இன்னொரு விஷயம் என்னவென்றால், யார் ஒருவர் ஒன்றை ஆக்குவதற்கு சக்தியும் அதிகாரமும் பெற்றிருக்கிறாரோ அவரேதான் அதை அழிப்பதற்கும் சக்தி அதிகாரம் பெற்றவர் ஆவார் என்பது. லெஜிஸ்லேஷன் செய்ய, சட்டம் போட அரசாங்கத்திற்குத்தான் சக்தி உண்டு என்றால் அதை ரிசைன் பண்ணவும் ரத்து செய்யவும் அதற்குத்தான் அதிகாரம் உண்டு. இராஜாங்க சட்டத்தை நாம் மாற்ற முடியுமா? சிருஷ்டியையும் காமத்தையும் உண்டாக்கும் அதிகாரமும் சக்தியும் அம்பாளுக்கு உரியவை என்றால் சிருஷ்டியிலிருந்து மோசனம் கொடுக்கவும் அவளால் தான் ஆகும். காமத்திலிருந்து கை தூக்கி வெளியேற்றி விடவும் அவளால் தான் ஆகும். காமனை அதிகாரியாக வைத்து அவள் முனிவர்களையும் மோகிக்க பண்ணுகிறாள் என்னும் போதே அதற்கு மறுபக்கமாக ஒரு காசு இருந்தால் அதில் நமக்கு தெரிகிற பக்கமாக ஆப்வர்ட்ஸ் என்று ஒன்று இருக்கிறதோடு தெரியாததாக ரிவர்ஸ் என்று இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி முனிவர்களையும் அவள் மன்மத அதிகாரியை கொண்டு மயக்க பண்ணுகிறாள் என்கிற ஆப்வர்ட்ஸுக்கு ரிவர்ஸாக அதே மன்மதனிடம் இவர்களிடம் உன் கைவரிசையை காட்டாமல் ஓடிப்போ என்று அவள் சில ஜீவர்களை உத்தேசித்து சொன்னால் அவன் அவர்களை களங்கப்படுத்தாமல் ஓட வேண்டியதுதான் என்றும் ஏற்படுகிறது. நமக்குத்தான் அவன்
அதிகாரியை ஒழிய அவளுக்கு சர்வன்ட் தான். நாம் காமஜயம் பண்ண வேண்டுமானால் நாம சாதித்துக் கொள்ள முடியாது. அவள் அவனுக்கு உத்தரவு போட்டுத்தான் அது நடக்க வேண்டும். அவனை ஏவுகிற அவளேதான் அவனை தடுக்கவும் அதிகாரமுடையவள். அவனை ஏவுவதை மட்டுமே ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் அதன் ரிவர்ஸையும் நாம் புரிந்து கொண்டு அவளே காமநாசம் அருள்கிறவள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.